ஹலோ வணக்கம் நண்பர்களே மனித வாழ்வின் மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆரோக்கியம் நம்மளில் பல பேர் உடல் எடையை கட்டுக்குள்ளே வைக்க தவறிடுறோம் அதிகப்படியான உடல் பருமனை போது மட்டும்தான் அதோட தீவிர தொடர்ந்து அந்த உடல் எடையை எப்படியாச்சும் குறைக்கணும் அப்படின்றதுக்காக படாத பாடுபடுறோம் நம்ம முன்னோர்கள் கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்காகவும் உடல் எடையை குறைக்கிறதுக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு பொருள் தான் கோடம்புலி இந்த புளியை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளியை விட அதிகமான மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த குடாம்புலி இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா நாம் டெய்லி யூஸ் பண்ணுற புளியை போல் நிறைய விளைச்சல் இருக்காது பெரும்பாலும் மலை பிரதேசங்களில் விளையக்கூடியது தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் அதிகமாக விளையிறது இந்த கோடாம்புலி இப்போவும் நம்ம கேரளா நாட்டு மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த புளியை மட்டும்தான் அவங்க சேர்க்கிற எல்லா பொருட்கள்லையுமே இந்த புளி இருக்கும் அதனால் இதுக்கு மலபார் புளி அப்படின்ற வேறு பெயரும் இருக்குது இந்த புளி கர்சினியா கம்போஜியா அப்படின்ற தாவரத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது இதில் இருக்கிற எல்லா பாகங்களுமே நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது நம்ம உடல் உபாதைகளை போகக்கூடியதாகவும் இருக்குது அந்த வகையில் பார்த்தோன்னா இது உடல் எடையை குறைக்க உதவுறதுக்கு அற்புதமான புளி அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் புளி சேர்த்து செய்யக்கூடிய எல்லா உணவு வகைகள்லேயும் இந்த கோடாம்புளியை புளிக்கு பதிலாக சேர்க்கறதுனால புளிப்புசுவை மாறாமல் இருக்கும் அதோட சிறந்த செரிமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது கோடாம்புளியில் இருக்கிற ஹைட்ராக்சி சிட்ரிக் அப்படின்ற ஆசிட் நம்ம இதயம் சார்ந்த நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டது இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நம்ம உடல் மெலியறதுக்கு ஹெல்ப் பண்ணுது உடல் மெலிவிற்கான தயாரிக்கப்படும் பல மருந்துகளில் பிரதான ஒரு பொருளாக சேர்க்கப்படக்கூடியதான் இந்த கோடாம்புலி இந்த புளி நம்மளோட உடல் எடை குறைப்புக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இதில் இருக்கிற ஹைட்ராக்சி சிட்ரிக் அமிலம் அப்படின்ற ஒரு ஆசிட் சொன்னேன் இல்லையா அதை நம்ம உடலில் இருக்கக்கூடிய லிப்போஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு விளைவை தடுக்குது அதனால கார்போஹைட்ரேட் பொருட்கள் கொழுப்பாக மாறுகிறத தடுக்குது இந்த மாற்றம் தடுக்கப்படுறதுனால கார்போஹைட்ரேட் எல்லாமே ஆகி லைக்ரோஜனாக உடலில் சேமிக்கப்படுறது இந்த ஒரு மாற்றம் தானாகவே நடக்கிறதுனால பசி குறைஞ்சு இயல்பாகவே நம்மளோட உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் இந்த ஆசிட் மூளையில் இருக்கக்கூடிய செரட்டோனின் ஹார்மோனோட சிறப்பை அதிகரிக்க செய்யும் இப்படி ஹார்மோன் அதிகரிக்கிறதுனால பசி எடுக்கிற தன்மை குறையும் செரட்டோனின் வந்து நேச்சுரலாகவே நம்மளோட பசி எடுக்கிற தன்மையை குறைக்க பயன்படுகிறது இதனால தான் நம்மளோட உடல் எடை நேச்சுரலாக கம்மியாகும் நேச்சுரலாகவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி சமைக்கிற சமையலில் இந்த கோடாம்புலியை பயன்படுத்தினாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த கோடாம்புலி டைப் டூ டயபட்டிஸ் நோய்க்கு சிறந்த மருந்தாகவும் இருக்குது இது இன்சுலின் சிறப்பை கட்டுப்படுத்தி இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி மேம்படுத்துனால குளுக்கோஸ் தசைகள் வந்து கடத்தப்படுது அதிகப்படியான சர்க்கரையோட சத்து ரத்தத்தில் கலக்கப்படுறது தடுக்கப்படும் இதனால குளுக்கோஸ் வந்து அளவான இல்லைன்னா ஹை பிளாஸ்மா குளுக்கோஸ் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் தடுக்கும் சில ஆராய்ச்சியில் இந்த கார்சினியா கம்பூஜியா அப்படின்ற பிளான்ட்டோட எக்ஸ்ட்ராக்டை பிளாஸ்மா குளுக்கோஸோட அளவை எதிர்மறை விளைவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கார்சினியா கம்போஜியோட எக்ஸ்ட்ராக்ட்டு க்ளூக்கோஸ் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தி அந்த குளுக்கோஸ் எல்லாமே செல்கள் எடுத்து கொழுந்திறனை அதிகரிக்குது இதனால் ரத்தத்தில் கலக்கிற தன்மை தடுக்கப்படுது இந்த புளியை நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிக கொலஸ்ட்ரால் அண்டு ட்ரை கிளிசரைடோட அளவை குறைக்க ஹெல்ப் பண்ணுது இது அடி நைன் ட்ரைபாஸ்பேட் நோதி அப்படின்ற செயல்பாட்டை தடுக்கிறதுனால கொலஸ்ட்ரால் உருவாக்கமும் தடுக்கப்படுது இதனால் இயல்பாகவே நம்மளோட உடல்ல அதிக கொலஸ்ட்ரால் இருந்துச்சு நம்ம உடல்ல நிறைய நோய்கள் அலர்ச்சி தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு இது ஒரு அலர்ச்சி எதிர்ப்பு பொருளாகவும் செயல்படுது இது குடல் அலர்ச்சி நோய் இறைப்பை குடல் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய வீக்கம் இது எல்லாத்தையுமே சரிப்படுத்துது வெயிட் லாஸ்க்கு கோடாம்புலியை ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து நைட்லேயே ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற போட்டுருங்க மறுநாள் காலையில அந்த ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு இல்லையா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக வத்தினதுக்கப்புறம் இறக்கி ஆற விட்டுருங்க இந்த தண்ணியை ஒவ்வொரு வேளை சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காலையில் மத்தியானம் நைட்டுன்னு மூணு வேளையும் தவறாமல் குடித்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்கும் இது கொழுப்பை உடலில் தேங்காமல் வெளியேற்றக்கூடியதாக இருக்குது இது உடலில் எந்த இடத்துல கொழுப்பு அதிகமாக இருக்கும் அதாவது இடுப்பு பகுதியில் தொடை பகுதியில் வயிறு எல்லாம் கொழுப்பு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற கொழுப்பை எல்லாத்தையுமே கறக்கக்கூடியது இது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி செய்யக்கூடியது உடல் இருக்கக்கூடிய அதிகமான சூட்டையும் கம்மி பண்ணக்கூடியது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அதனால் இது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சாத்தியமான ஒரு பொருளாக இருக்குது இயற்கையாகவே உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த கோடாம்புழியை உடலுக்கு அதிக அளவில் நன்மை தரக்கூடிய இந்த கோடாம்புளியை நம்ம சமையலில் சேர்த்துக்கிறது மூலமாக நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இதை பற்றின ஏதாவது கேள்விகள் டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சிபிஹெச் தாம்பரம் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற எங்களோட மெயில் ஐடி இருக்கும் அதுக்கு உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த விளக்கங்களை நாங்கள் இந்த வீடியோ மூலமே சொல்லிக் கொடுக்குறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்